நீ இல்லாமலே என் வாழ்வுமே செல்லாதடி. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். என் பேர் ஜீவன் மயில். திருநாள் படத்தில் பழைய சோறு பச்சை மிளகாங்கிற பாடல் எழுதின ஜீவன் மயில் நான். இப்போ வந்து இசையமைக்கிறேன். மிஸ்டர் ரவிராஜ் டொரண்டோ கனடாவிலிருந்து எனக்கு இந்த ஒரு ஆல்பம் இசையமை பாடல் எழுதுறதுக்கு பேசினார். அப்போது இசையும் நான் செய்வேன் சார்னுன்னா இந்த வாய்ப்பு எனக்கு அவர் கொடுத்தாரு. நீங்களே பண்ணுங்கன்னாரு. நான் போட்டு கொடுத்த அந்த டியூன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே பண்ணிட்டார். மியூசிக்கு நீங்களே பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிஸ்டர் ரவிராஜ் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீ இல்லாமலே என் வாழ்வுமே செல்லாதடி. அது இது மட்டும் ஒரே வாசிங்களா? ஜஸ்ட் கெட் தி நோட்ஸ். ரே க ரே ச ரே க ரே ச ரே. ஓகே, கொஞ்சம் இப்போ இந்த இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கலாமா? இருக்கலாம். நான் பாடுறேன், உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு அது ஓகேவா? வணக்கம், நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். முக்கியமாக வந்து இந்த சாங்கோட கம்போஸ் வந்து ரொம்ப அழகாக, ஒரு மென்மையாக, ரொம்ப அழகாக, ஒரு வெஸ்டர்ன் கலந்த ஒரு தமிழ் பொருத்தமாக வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஜீவன் மயில். என் காதல் தீரடி காதலை கடவுழாய் கண்கள் காணதே. இதான் மூடு. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் கிரேஸ் கருணாஸ் பேசுகிறேன். நீண்ட நாளைய நண்பர், என்னோட கருணாஸோட நண்பர் மயில், ஜீவன் மயில். இவர் எங்களுக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப வருஷமான பழக்கம் எங்களுக்கு. அவருக்கு வந்து ரவிராஜ் சார் வந்து ஒரு மியூசிக் பண்ணுறதுக்கும் பாட்டு எழுதுறதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. எம்கே பாலாஜி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருக்காரு. சின்ன சின்ன வெட்கம், நான் வாழுகின்ற சொர்க்கம், உலகம் தேவையில்லையே நீ போதுமே. வணக்கம். திரு ரவிராஜ் அவர்களுடைய தயாரிப்பில் என்னுடைய நீண்ட நாள் நண்பர், கவிஞர், இசையமைப்பாளர் ஜீவன் மயில் அவர்களுடைய படைப்பாக ரொம்ப பிரமாதமாக இந்த பாடல் வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா, நீ இல்லாமலே என் வாழ்வு செல்லாதடி, நீ சொல்லாமலே என் மௌனங்கள் பேசாதடின்னு ரொம்ப அழகான ஒரு பல்லவியோடு ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு சிறந்த கவிஞர்னு எனக்கு தெரியும். ஏன்னா வெகு நீண்ட நாட்களுக்கு முன்பே நிறைய வெற்றி பாடல்களை அவர் கொடுத்துருக்கிறாரு. என்னோட சேர்ந்து எழுதியிருக்காரு. என்னுடைய சக பாடலாசிரியர் நண்பர்களோடு சேர்ந்து நல்ல நட்போடு நிறைய பாடல்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அவர் வந்து ஒரு இசையமைப்பாளராகவும் பாடலாசிரியராகவும் இந்த ஆல்பத்தின் மூலமாக வெளிப்படுறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு இசையமைப்பாளரே பாடலாசிரியராகவும் இதில் இருந்திருக்கிறதுனாலும் என்னவோ என்ன ஒரு கூடுதல் சுகம் இதில் என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. உன் கால்கள் கொலுசின் சத்தம் என் உயிரை இயங்க வைக்கும், ஜென்மம் பல கடந்துமே நீ வேண்டுமே. எனக்கு மயிலா அறிமுகமாகி மயிலாவே நண்பனாக இருந்த ஜீவன் மயில் அவருடைய அந்த ஆல்பத்துக்கான சாங் இப்போ ஒன்று கேட்டேன். ரொம்ப சுகமாக இருந்தது. இந்த சாங் வந்து வெளிவந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு காதலர்களும் தன்னுடைய காதலர்களுக்கு இதை வந்து ஒரு பரிசாக வந்து ஷேர் பண்ணிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது வர டெக்னாலஜியில் சினிமாக்களில் வந்து பிரம்மாண்டமான பாடல்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு ரவிராஜ் டொரண்டோ கனடாவிலேருந்து வந்து அவர் ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் என்னோடய நண்பனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது, நான் ரொம்ப அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். நான் பின்னணி பாடகர் எம் கே பாலாஜி பேசுகிறேன். ஜீவன் மயில் அவருடைய இசையமைத்து அவரே லிரிக்ஸ் எழுதியிருக்கிற ஒரு அழகான பாடல் நீ இல்லாமலே. அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு மிஸ்டர் ரவிராஜ். நம்ம ஊரில், நம்ம டொரண்டோ கனடாலேருந்து இங்கே இருக்கிற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த நேரத்தில் மிஸ்டர் ரவிராஜ் அவருக்கு நான் வந்து பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜீவன் மயில் மாதிரி ஒரு நல்ல கம்போசருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு நல்ல வீடியோ தயாரிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாடல் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான டியூன் போட்டிருக்காரு மிஸ்டர் ஜீவன் மயில். அது ஒரு பெரிய ஹிட் ஆகணும். அண்ட் தட்ஸ் கோன் பி கமிங் சூன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட்.
இல்லாமலே என் வாழ்வுமே செல்லாதடி நீ சொல்லா.